Hi, welcome to Vadana's Journal. Day 15 of Intermittent Fasting Challenge. நான் கார்க்கில் உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம். ஜிம்முக்கு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஸ்கூல்லேருந்து ஹாலிடே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல ஸ்கூலுக்கெலாம் ரெடி ஆகிட்டு தான் இருந்தாங்க. அப்புறமா காலையில் தான் கால் வந்துச்சு, இன்றைக்கி வந்து சில ரீசன்ஸ்னால ஸ்கூலை வந்து க்ளோஸ்ட் அப்படின்ட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:00 ஆகப்போகுது. பசங்க வீட்டில் தான் இருக்காங்க. என் ஹஸ்பண்டுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அப்படிங்கிறதுனால அவங்க கூட இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் மட்டும் இருக்காங்க அப்படின்னா நான் வந்து லஞ்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு லேட்டாக கூட வந்துக்கலாம். இப்போ பசங்களும் இருக்கிறதுனால நான் முன்னாடியே வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். லஞ்சுக்கு இன்றைக்கி கீன்வா கிச்சடியும் கத்திரிக்காய் கொத்ஸும் அப்புறம் எக் ஆம்லெட் இதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கத்திரிக்காய் கொச்சு மட்டும் பண்ணியிருக்கேன். இன்னும் கீன்வாவும் எக்கும் வந்து போய் தான் பண்ணணும். நான் ஃபாஸ்ட்டுமே இன்னும் பிரேக் பண்ணல. ஜிம் முடிச்சதுக்கப்புறமா போய் பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி நம்ம வந்து ஃபாஸ்டிங் பீரியடில் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது, அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் அதை கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படிலாம் நான் சொல்ல வரல. என்னாலேயே என்றைக்கும்லாம் அதை பண்ண முடியாது. இன்றைக்கி எனக்கு ஓகேவாக தான் ஃபீல் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் வந்திருக்கேன். சில நாள் வந்து நமக்கு எனர்ஜி கம்மியாக இருக்கும், லோவாக ஃபீல் ஆகிறப்ப நான் ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணிட்டு தான் வருவேன். இல்லாட்டி இங்கே வரைக்கும் வந்து எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக தான் ஃபீல் ஆகுது அப்படிங்கிறதுனால வந்திருக்கேன். இன்றைக்கி காலையில் நான் வீடியோ கீழே ஒரு கமெண்ட்டை பார்த்து ரொம்பவே எனக்கு ஹர்ட் ஆச்சு. என்ன அவங்க ஹர்ட் பண்ணல, அவங்க ஹர்ட்டான ஒரு சுச்சுவேஷன் பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே உறுத்தலாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன். கமெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்கள பார்த்து ஒருத்தங்க, அது யார் அப்படிங்கிறத கமெண்ட்டை படித்தா புரிஞ்சிச்சு, இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லாதது. ஸோ அவங்கள பார்த்து வந்து அவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அவங்க வெயிட்டு கெயின் பண்ணதை பார்த்துட்டு நீ குழந்தைய கூட சா குண்டாயிட்டே போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. இது நம்மள நிறைய பேர் கேட்டிருக்கலாம், வேற வேறத்தவங்ககிட்டேருந்து கேட்டுப்போம். இன்னமும் வெயிட் கெயினோட ஒரே ரீசன் சாப்பிட்றது தான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்களா? ஆக்சுவலி இதை நிறைய லேடிஸே சொல்லுவாங்க, லேடிஸை பார்த்து. ஏன்னா நமக்கே நம்ம பாடியை பற்றின புரிதல் அவ்வளோதான். நமக்கு வந்து எல்லா வெயிட் கெயினும் சாப்பாடுனால வர்றது கிடையாது. எஸ்பெஷலி லேடிஸ் வந்து நிறையவே கோத்ரூ பண்ணுறோம். நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லேயும் ஒவ்வொரு விதமான ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். இது எல்லாமே ரீசனாக இருக்கும் வெயிட் கெயினுக்கு. அதனால் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் குண்டாறாங்க அப்படிலாம் கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம லேடிஸாவது இன்னொரு லேடிஸை பார்த்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கு. அதனால் நான் வெயிட் கெயினுக்கு வந்து ஹார்மோன் மட்டும்தான் காரணம் அப்படிலாம் சொல்ல வரல. கண்டிப்பாக ஃபுட்டு ஒரு ரீசன் தான், ஆனால் ஃபுட்டு மட்டுமே ரீசன் கிடையாது. நிறைய லேடிஸ், ஏன் நானே கூட பல இடங்களில் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கேன். அது என்ன அறியாமல் எனக்குள்ளேயும் ஹார்மோனல் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. எனக்கு டெலிபரேட்டாக அப்படி எதுவும் தெரிஞ்சதில்லை. நான் டெலிவரி டைம்லேயோ எங்கேயுமே எனக்கு டாக்டர்ஸும் எதுவும் சொன்னதில்லை. ஆனால் நான் எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணாலும் எனக்கு வந்து வெயிட் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. மேபி அப்போ எனக்கு ஹார்மோனல் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், தெரியாமலே இருந்திருக்கும். இப்படி நிறைய லேடிஸ் இருக்காங்க, அவங்க என்ன தான் கஷ்டப்பட்டு ஃபுட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து கம்மியாக தான் ஆகும், இல்லை வெயிட் லாஸே ஆகாமல் இருக்கும். அதுக்கு ஹார்மோனல் இஷ்யூஸ் ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். இந்த ஃபாஸ்டிங்கை நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால நீங்கள் இழக்க போகிறது எதுவுமே இல்லை, அடைய போகிறது பெருசாக இருந்தால் அதனால் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். மேபி உங்களுக்கு ஹார்மோனல் இஷ்யூஸ்லாம் சரியாக போகலாம். நான் நிறைய பேருக்கு அப்படி சரியாக இருக்குது அப்படிங்கிறது கூட பார்க்குறேன். எனக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் நிறைய டாக்டர்ஸ் வந்து இதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் டாக்டர்ஸ் கூட கூட டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எல்லாருக்கும் இந்த நாலேஜ் இருக்குமா என்னென்னு எனக்கு தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் தெரிஞ்சிட்டு வராங்க. எல்லா டாக்டர்ஸும் இதோட அக்ரி பண்ணுவாங்களானு எனக்கு தெரியல. நீங்கள் ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ நம்ம பாடியை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது எல்லாருமே கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயங்கள். இப்போ லேடிஸ்க்கே அவங்க பாடியை பற்றின அறிவில்லை அப்படின்னா அப்போ ஜென்ஸுக்கு எங்கேருந்து வரும்? அவங்க மேலேயும் நம்ம தப்பு சொல்ல முடியாது கம்ப்ளீட்டாக. அதுக்காக அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க லேடிஸ் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லாருமே மற்றவங்க பாடிஸை பற்றி, அதாவது ஜென்ஸ் லேடிஸை பற்றியும் லேடிஸ் ஜென்ஸை பற்றியும் அவங்க பாடியை பற்றியும் ஒரு நாலேஜ் வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சொசைட்டியாக வாழ்கிறோம், நம்ம ஃபேமிலியிலே எல்லோரும் மிக்ஸ் ஆகி தானே இருக்கோம். அப்போ மாற்றி மாற்றி தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இப்போ சின்னதாக ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிளை பற்றி பேசுகிறதே எவ்வளோ ஆக்வர்டாக இருக்குது நிறைய ஃபேமிலிஸில். இதெல்லாம் வந்து ரொம்ப டேபு டாபிக்ஸாக இருக்குது, இதெல்லாம் உடையணும், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்பட வேண்டிய விஷயங்கள். அம்மாவே வந்து பொண்ணுக்கு அவங்க மென்சஸை பற்றியோ எதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை, அதை பற்றின அறிவை பாஸ் பண்ணுறது இல்லை.
அது எதனால் நம்ம அப்படி பண்ணுறோம் அது அப்படிலாம் கிடையாது. இது பாடியில் நடக்கிற ஒரு சேஞ்ச். இதை ஒரு சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணணும். இதில் என்ன வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு புரியலை. இதெல்லாம் மாறணும். நமக்கு முதல்ல இதை பற்றின நாலேஜ் இருந்தால் தான் நம்ம நாலு பேருக்கு சொல்ல முடியும். இப்போ லேடிஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ யாராச்சும் அவங்கள பற்றி இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இல்லை அட்லீஸ்ட்டு நீங்கள் உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காவது அது உதவும். ஏன்னா உங்களுக்கு தெரியுங்கிறப்ப அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, ஆனால் நமக்கு தெரியும் நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் யோசிச்சு உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலாவது கம்மியாகும். அதுக்காகவாவது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் பொண்ணுக்கோ உங்கள் பையனுக்கோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கோ கூட ஷேர் பண்ண முடியும். அதனால் நம்ம பாடிஸை பற்றி நாம் தெரிஞ்சுப்போம். முதல்ல எனக்கும் எல்லாம் தெரியாது, நானும் இப்போ கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். விமன் ரிலேட்டட் ஹார்மோன்ஸ் மட்டும் நான் சொல்லலை, ஈவன் மென்னுக்குமே ஹார்மோனல் இஷ்யூஸ்னால அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கலாம். எஸ்பெஷலி நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறப்ப நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வெயிட் லாஸ் நடக்காமல் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கம்மி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட வெயிட் லாஸுக்கும் ஹெல்த்துக்கும். இப்போ நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் அப்படின்னு இறங்குறப்ப நான் வந்து இந்த 30 நாளைக்குள்ளே கம்மி பண்ணணும் இல்லை ஏதோ ஒரு டைம் ஃப்ரேமை செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இறங்கி நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சான்ஸ் இருக்குது. அதனால் அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் வெயிட் லாஸை அணுக பாருங்கள். இதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ண வேண்டிய டாப்பிக்குன்னு தோணுச்சு, அதனால தான் டிஸ்கஸ் பண்ணேன். ஓகே, ரொம்ப பேசியாச்சு, இப்போ நான் ஜிம்மு போயிட்டு வந்துடுறேன். ஜிம்லேருந்து வரப்பவே 12 ஆயிடுச்சு. நான் போகிறப்பவே இந்த கொச்சை மட்டும் பண்ணிட்டு போயிருந்தேன். அப்புறம் இந்த கீன்வாவும் மூங்காலும் ஊற போட்டிருந்தேன். அப்போ தான் வந்து குக் பண்ண கரெக்டாக இருக்கும்னு. பசங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்குன்ட்டு பேக் பண்ண லஞ்சு இப்போ எக்கு மட்டும் போட்டு கொடுத்துட போகிறேன். என் ஹஸ்பண்டும் அவகாடோ வச்சு ஃபாஸ்ட் பிரேக் பண்ணிட்டாங்க. எனக்கும் நான் கேரட்டும் ஹம்மஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே எக்கு போட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறமா எங்களுக்கு சமைக்கணும். கீன்வா ஊற போட்டே வச்சுருந்தோன்னா குயிக்காகவே ரெடி பண்ணிடலாங்கிறது தான். ஒரு 1/2 hour தான் ஆகும் ப்ரிப்பேர் பண்ண. கீன்வாவை குக்கரில் வச்சுட்டு நானும் என் ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டேன். இன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக 2.5 மணி நேரம் பண்ணியிருக்கேன். கீன்வா கிச்சடி, கத்திரிக்காய் கொச்சு, அப்புறம் ஒரு 2 egg omelet, இதுதான் இன்றைக்கி என்னோடய லன்ச்சு. இப்போது ப்ரோக்ரஸ் ட்ராக்கிங் டைம். என்னோடய day 2 வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா இதை நான் அன்னைக்கு போட்டு செக் பண்ணியிருப்பேன். அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணோன்னா கையெலாம் நல்லா லூஸாக இருக்குது, ஹிப்புமே அப்படி தான், பேண்ட்லாம் நல்லாவே லூஸாக இருக்குது. எனக்கு மெயினாக வயிறு தான் நல்லா குறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி தைஸ்லேயுமே எனக்கு இதுக்கு முன்னாடி இன்னும் டைட்டாக இருக்கும், இப்போ இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல, பேண்ட் மேலே வரைக்கும் ஏறி இருக்குது. இது நான் அன்றைக்கி எடுத்த பிக்சருக்கும் இன்றைக்கி எடுத்த பிக்சருக்கும் கம்பேரிசன் போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணியிருக்கு பழைய பிக்சர், இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டின்னருக்கு பேல் பூரி தான் பண்ண போகிறேன். இங்கே இது மாதிரி கிட்டு மாதிரியே கிடைக்கும். இந்த கிட்டுக்குள்ளே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் பொரி மிக்சர் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா 4 packs சட்னி கொடுத்துருப்பாங்க. அந்த பொரி இருக்கிற பேக்கில் இதெல்லாம் தான் இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக ஒரு தட்டை மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. அதை பொடிச்சு போட்டுட்டு ஒரு வெங்காயமும் சாப் பண்ணி போட்டிருக்கேன். இது வெள்ளை வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, கொஞ்சம் லெமன் ஜூஸ், அப்புறம் அவங்க கொடுத்துருக்க எல்லா சட்னி பேக்கெட்டையுமே இதில் கொட்டிடுவேன். அப்புறமா கொஞ்சம் கொண்டைக்கடலையும் சேர்த்துப்பேன். இதில் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம், சில தக்காளி கூட சேர்த்துப்பாங்க. அப்புறம் இங்கே இந்த மாதிரி சின்னதாக ஆரஞ்சு மாதிரி கிடைக்கும், மாண்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் வந்து எடுத்துகிட்டு இதை சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்குக்காக நான் வந்து சியா சீட்ஸை ஊற போட்டிருந்தேன் பாலில். அது ஈவினிங் கடைக்கு போனதுனால சாப்பிட முடியல. ஸோ அந்த புட்டிங் மேலே அந்த மாண்ட்ரினும் போட்டு கொஞ்சம் நட்ஸ் அண்ட் சீட்ஸும் போட்டு அதையும் டின்னருக்கு எடுத்துக்கிட்டேன்.
அப்படியே மூணாவது வாரத்தில் அடி எடுத்து வச்சு முதல் நாளை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு. இன்றைக்கி நாள் வந்து ரொம்பவே நல்லா தான் போச்சு. பசங்களுக்கு திடீர்னு லீவ் அனௌன்ஸ் பண்ணதுனால ரொட்டீனில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துச்சே தவிர என்னோடய ஃபாஸ்டிங்கோ அது ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளமும் எனக்கு இருக்கலை. காலையில் வந்து கரெக்டாக ஃபாஸ்டிங் பண்ணேன், ஃபாஸ்டிங் டைம்லேயே போய் எக்ஸசைஸ் பண்ணேன். அப்படி ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபாஸ்டிங்கில் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப இன்னும் பெட்டராக ஃபீல் ஆகும். ஆனால் எனர்ஜி லெவல் ஹையாக இருந்தால் மட்டும்தான் நான் போவேனே. அப்படி போய் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், என்னவோ நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னொரு எஃபர்ட் போட்ட மாதிரி. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறப்ப இன்னும் லைட்டராக ஃபீல் ஆகும், எஸ்பெஷலி கார்டியோ பண்ணுறப்ப. ஃபாஸ்டிங்கில் போய் கார்டியோ பண்ணுறப்ப எனக்கு இன்னும் நல்லா பண்ண முடிகிற மாதிரி இருக்கும். அதனால் அதுவும் இன்றைக்கி நல்லா சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. அண்ட் ஃபாஸ்டிங் வைஸும் 16 hours போக 1 hour எக்ஸ்ட்ரா வர பண்ணேன். 1 hour 2 hoursஆ எக்ஸ்ட்ரா வர பண்ணேன், 2 hoursன்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா வர பண்ணேன். அதனால் அதுவும் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. டெய்லி கோல்ஸ்லேயுமே எல்லாமே ரீச் பண்ணிட்டேன். அண்ட் இன்னைக்கு ப்ரோக்ரஸ் வேறு ட்ராக் பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்படி அந்த வீடியோ பார்த்து ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல, ஆனால் எனக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. நமக்கு வந்து ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, 2 வாரம் தானே ஆயிருக்கு, அதுக்குள்ளே நம்ம என்ன பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனாலும் 2 வாரத்துக்கு எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு ஆனால் பார்க்குறதுக்கு தெரிஞ்சிச்சா என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து வயிறுலாம் வந்து நல்லா குறைஞ்சிருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னோடய பாடியை பொறுத்த வரைக்கும் கை வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், எனக்கு கை குறையிறது ரொம்பவே கஷ்டம். அது வந்து ஒவ்வொரு பாடி டைப்பை பொறுத்து, இப்போ இன்னொருத்தங்களுக்கு வந்து கை ஒல்லியாக இருக்கும், அவங்களுக்கு வயிறு பெருசாக இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம அப்படி கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. அது அவங்க பாடி டைப்பை பொறுத்தது. என்னோடய பாடி டைப்பை பொறுத்த வரைக்கும் என் கை நல்லா திக்காக தான் இருக்கும். நான் என்ன தான் குறைச்சாலும் கை குறையிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எனக்கு இன்னைக்குள்ளதில் வந்து கையுமே லைட்டாக குறைஞ்சு தான் இருந்துச்சு, என்னால் ஸ்லீவ்ஸில் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் டைம் போட்டப்போ எனக்கு வந்து டைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகி அது மேலே மேலே வேற ஏறி போயிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி இந்த அவுட்ஃபிட்லேன்னு இல்லை, மற்றபடி நான் வீட்டில் போடுற அவுட்ஃபிட்ஸில் எல்லாமே எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதனால் நான் ஹாப்பி தான் என்னோடய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள்லாம் செக் பண்ணீங்களா, உங்கள் ப்ரோக்ரஸ் பிக்சர்ஸ்லாம் இருக்கா, நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணால் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜஸில் அனுப்புங்கள், நானும் பார்க்குறேன். அந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் யாராவது சென்ட் பண்ணி அதை பார்க்குறப்ப எனக்கும் ஒரு மன நிறைவாக இருக்கும். பரவாயில்ல, நம்மளால் இன்னொருத்தங்களுக்கு ஏதோ நல்லது நடந்திருக்கு அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதனால் முடிஞ்சால் அனுப்புங்க. வீடியோ ஸ்கீலையே நீங்கள் போடுற கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னையும் ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை சிஸ்டராவோ மதித்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி எனக்கு அனுப்புறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். கமெண்ட்ஸ் போடுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா டெய்லி வீடியோ போடுறதுனால உங்களுக்கு வந்து டெய்லி இதே பார்த்து பார்த்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கா, இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அப்படி ஏதாவது சஜஷன் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் போடுங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு வீடியோலையும் புதுசு புதுசாக ஏதாவது பண்ணணும்னு தான் ட்ரை பண்ணுறேன். புதுசாக ஏதாவது பேசணும், புதுசாக ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நானும் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்டில் கேளுங்க, நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இந்த வாரமும் மீல் பிளான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல, ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன்னா அது எனக்கு ரொம்பவே உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப டைட்டாக போயிடுச்சு டே, அதனால் என்னால் பண்ண முடியல. கடைக்கு வேறு போக வேண்டியதாயிருச்சு, ரொம்ப கண்டிப்பாக சில ஐட்டம்ஸ் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, அதனால் போக வேண்டியது இருந்துச்சு. அதனால் என்னோடய டின்னர் டைம் வேறு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப இல்லைனாலும் ஒரு 6:30 நான் எய்ம் பண்ணியிருந்தேன் மேக்ஸிமம், ஆனால் இன்றைக்கி 7 ஆயிடுச்சு. பட் இனிமேல் 6:30 கண்டிப்பாக முடிக்கணுன்ட்டு ட்ரை பண்ணுவேன். கடைக்கு போகாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்படி பிளான் பண்ணியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி கடை ட்ரிப் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டதுனால என் டின்னரும் டிலே ஆயிடுச்சு. இப்போது இன்றைக்கான மோட்டிவேஷ்னல் கோட், இஃப் யூ ஆர் டயர்ட் ஆஃப் ஸ்டார்டிங் ஓவர் தென் ஸ்டாப் கிவிங் அப். இதை அப்படியே தமிழில் அந்த இம்பேக்டோடு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு தெரியல, ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன். விட்டுட்டு விட்டுட்டு முதல்ல இந்த ஆரம்பிக்க கஷ்டமாக இருக்குன்னா முதல்ல விடுறதை நிறுத்துங்க. காமெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் இது இப்படி தான் என்னால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுது. ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இங்கிலீஷே, எனக்கு தெரியும். இது நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுற எல்லாருமே நிறைய வாட்டி பண்ணியிருப்போன்னு நினைக்கிறேன். நான் பல தடவை பண்ணியிருக்கேன். இப்படி தான் ஒவ்வொரு மெத்தடும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 1-2 வாரம் அதுவே ரொம்ப கஷ்டம்தான், 1 வாரமே தாங்காது மோஸ்ட்லி. 1 வாரம் ட்ரை பண்ணுவேன், அப்புறம் ஐயோ என்ன இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு விட்டுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் திடீர்னு எங்கேருந்து ஒரு வேகம் வரும், மறுபடியும் எதையாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவேன், அதை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவேன், அப்புறம் திரும்ப விட்டுட்டு போயிடுவேன். அந்த மாதிரி தான் என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி ரொம்ப நாள் இருந்துச்சு.
அப்புறம் நான் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரை பண்ணது அப்படின்னா அது கீட்டோ தான். ஆனால் அதுவுமே எனக்கு 2 வாரத்துக்கு மேலெலாம் தாங்கின மாதிரி ஞாபகம் இல்லை. ஆனால் 2 வாரத்துலேயும் நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. ஆனால் என்னால் அதுக்கு மேலே அதை புஷ் பண்ணி கொண்டுட்டே போக முடியல. பட் இவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆகிருக்கிற ஒரே மெத்தட் வந்து எனக்கு ஃபாஸ்டிங் மட்டும்தான். அது அதில் வந்து இருக்கிற ஃப்ரீடம் வந்து அது எனக்கு சஸ்டெயினபிளாக ஆக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் நான் எந்த ஃபுட்டுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். எதுனாலும் அளவாக எனக்கு தோன்றப்ப சாப்பிடுவேன். இல்லை இப்போ ஒரு 2 நாள் எங்கேயோ போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி நான் அந்த 2 நாள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணுவேன். அப்புறமா அது அப்போ அது பேலன்ஸ் அவுட் ஆயிரும். அந்த மாதிரி என்னால் பேலன்ஸ் பண்ண முடிகிறது இந்த ஃபாஸ்டிங்கில் தான். வேறு எந்த டயட் எடுத்தாலும் இப்போ கீட்டோவே ஃபாலோ பண்ணுறேன்னு வைங்களேன், அதில் வந்து அது கீட்டோ வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம ஃபேட்டாக வேறு சாப்பிடுவோமா, அதனால ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ இவ்வளோ ஃபேட்டு சாப்பிட்றோமே, நம்ம கொலஸ்ட்ரால்லாம் ஏறி இருக்குமோ அப்படின்ட்டு. இதில் நம்ம வெறும் ஃபேட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கப்ப கூட தெரியாது, என்றைக்காவது நமக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்ற அன்றைக்கி தான் கில்ட்டு நம்மளை கொன்றும். கில்ட்டுனாலேயே ஐயோ இப்போ கீட்டோசிஸ்லேருந்து வெளியே வந்திருப்போமோ, இப்போ நமக்கு ஃபேட்டுனால எதுவும் ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதனாலேயே நான் கீட்டோவை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மெடிக்கல் கைடன்ஸோட பண்ணால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் நிம்மதியாக பண்ண முடிகிற மெத்தட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் ஃபாஸ்டிங்கில் நான் அப்படி எந்த இஷ்யூமே ஃபேஸ் பண்ணதில்லை. அதனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு. இதனால் எனக்கு ஹெல்த்தில் எந்த ட்ராபேக்குன்னு சீரியஸாக எதுவுமே வந்ததில்லை. இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதில் எல்லாமே எனக்கு வந்து ஃபீல் ஆகிருக்கு. நான் வீக்காக இருக்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் ஃபாஸ்டிங்கில் நான் ஒரு தடவை கூட அப்படி ஃபீல் பண்ணதில்லை. ஈவன் நான் ஸ்டார்டிங் டேஸில் கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவேன், ஆனால் இந்த மாதிரி வீக்காலாம் ஃபீல் பண்ணதே கிடையாது. அதனால தான் நான் இதை வந்து விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் பிரேக் எடுத்துப்பேன், இல்லைங்களா நான் வந்து எப்பயுமே என்றைக்குமே இப்படியே இருப்பேன். ஆனால் அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி நடுவில் பிரேக் எடுத்துக்கிறது நல்லதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஒரேடியாக மாதக்கணக்கில் பிரேக் எடுக்கக்கூடாது. கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கலாம், ஒரு வாரம் 2 வாரம் அந்த மாதிரி பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் ஆரம்பிக்கணும். அப்படி தான் நான் பண்ணுவேன். நடுவில் வந்து நான் பிரேக் எடுத்துப்பேன், எனக்கு தேவைன்னு தோணுச்சுன்னா நான் எடுத்துப்பேன். இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு மெத்தடு ஸ்டக் ஆகுது அப்படின்னா அதை விடுறதுக்கு முன்னாடி ஏன் விடுறோம் அப்படிங்கிறத முதல்ல யோசிங்க. இப்போ இந்த ஃபாஸ்டிங்கை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, 30 டேஸுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிக்கல, இல்லை அதுக்கு முன்னாடியே பிடிக்கலன்னு விடுறீங்கன்னா நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். எதனால் விடுறீங்க? இதை விட உங்களுக்கு கையில் ஏதாவது பெட்டர் பிளான் இருக்கா? இல்லை இதில் உங்களுக்கு வந்து என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது என்ன தாங்க முடியாத கஷ்டமாக, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். விடுறது ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறமா திரும்ப ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து உங்கள் மனசு வந்து ஒரு இடத்துல வெறுத்துரும், அந்த மாதிரி ஆயிரும். அதனால் ஏதாவது ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே சஸ்டெயினபிளாக இருக்குது, நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுங்கள், அது மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்குள்ளே விட்டுட்டு போனோம் அப்படின்னா எதுலேயுமே ரிசல்ட்டே கிடைக்காது. அதனால் கொஞ்சம் நிதானமாக ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்டிங்கையும் விட போகிறீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு விடுங்க. இப்போ விட்டீங்கன்னா இங்கே திரும்ப வர முடியாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுவும் செட் ஆகலைன்னா நீங்கள் திரும்ப வாங்க. சில டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து முதல் தடவை ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வேறு ஏதாவது பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நமக்கு திரும்ப மனசுடைஞ்சோ இல்லை நமக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷனாலேயோ திரும்ப வர்றப்ப இன்னும் ஸ்ட்ராங்கராக கூட நம்ம வரலாம். அப்போ நம்ம மைண்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக கூட இருக்கும். அதனால் இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க எப்பயுமே. ஓகே, முதல்ல விடாதீங்க, விட்டாலும் திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு மறுபடியும் 16th day வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.